Hi friends, welcome to SK Notions. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மஞ்சள் பற்களை எப்படி வெள்ளை நிற பற்களாக மாத்தலாம்ன்ற டிப் தான் பார்க்க போறோம். ஒரு சில காரணங்களால சுத்தமா இல்லாததால இந்த வெள்ளையான பற்கள் பாத்தீங்கன்னா சில பேருக்கு மஞ்சள் கலர்ல கரப்பிடிச்சிருக்கும். அத வந்து நம்ம இந்த உப்பை பயன்படுத்தி சூப்பரா ரிமூவ் பண்ணிடலாம். அது வந்து ஒரு நாள்லயோ ரெண்டு நாள்லயோ சட்டுன கரை வந்து மாறிடாது. அதை எப்படி பயன்படுத்தணும்னு இப்ப சொல்றேன் பாருங்க. நீங்க யூஸ் பண்ணக்கூடிய எந்த பேஸ்டா இருந்தாலும் சரி அதை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நிறைய பேர் வந்து டூத் பேஸ்ட் வந்து நிறைய யூஸ் பண்ணால் பல் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும், ஒயிட் ஆகிடும் நினைக்கிறீங்க. அது ரொம்பவே தப்பு. என்னதான் இருந்தாலும் டூத் பேஸ்ட்டுன்றது அதில் நிறைய கெமிக்கல் யூஸ் பண்ணி தான் செய்கிறாங்க. அதனால் அது இந்த அளவுக்கு மேலே எடுக்க வேண்டாம். இதை விட கம்மியாக யூஸ் பண்ணால் கூட ரொம்ப நல்லது தான். இப்போ இதில் இந்த அளவுக்கு உப்பு வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டூத் பேஸ்ட்டை நீங்கள் ப்ரெஷ்ஷால் நல்லா பல் விளைக்கும் போது சூப்பராக உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும். இது வந்து ஒரு நாளில் உங்களுக்கு தெரியாது. பல் விளைக்க முடித்ததும் உங்களோட பல்ல பார்த்தீங்கன்னா ஒரு வித ஷைனிங்காகவும் கொஞ்சம் ப்ரைட்டாகவும் இருக்கும். இதை நீங்கள் ஒரு 10 நாள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் பல்லோட ப்ரைட்னஸை நீங்களே பார்க்கலாம், சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். மெயினாக என்னென்னா நீங்கள் ப்ரஷ் பண்ணி முடித்ததுமே உங்களோட விரலை பயன்படுத்தி நல்லா பற்களை வந்து ஈறுகளெல்லாம் வந்து நல்லா தேய்ச்சி விடணும். அப்போ தான் எப்போவுமே பல்லோட ஓரங்களில் இருக்கக்கூடிய இடமும் நல்லா க்ளீன் ஆகும். அடுத்து நீங்கள் டூத் பேஸ்ட்டை காட்டிலும் இந்த மாதிரி டூத் பவுடர் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டு இன்னுமே சீக்கிரமாக நீங்கள் பார்க்கலாம். டூத் பேஸ்ட்டு யூஸ் பண்ணி 10 நாளில் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குதுன்னா டூத் பவுடரை யூஸ் பண்ணும்போது ஒரு வாரத்துலேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த அளவுக்கு கோல்கேட் டூத் பவுடர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட இந்த அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பவுடரை நார்மலாக ப்ரஷ் தொட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா வாயிலாம் கொப்பளிச்சு முடிச்சிட்ட பிறகு உங்கள் விரலை பயன்படுத்தி ஒன் டைம் நல்லா பற்களை தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாரத்துலேயே உங்களோட பற்கள் வந்து கரையெல்லாம் போய் வெள்ளையாக மாறத்தை நீங்களே பார்ப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.